வணக்கங்க, நான் உங்க கதை பாட்காஸ்ட் கவிதா பேசுறேன். இது ஐவிஎம் வழங்கும் கதை பாட்காஸ்டின் வெண்வேல் சென்னி எபிசோட் நம்பர் 125. நாம 125வது எபிசோடு வந்துட்டோங்கிறதே தெரியாம இது வரைக்கும் ஈஸியாக வந்துட்ட மாதிரி இருக்கு. முதல்ல இந்த கதை ஆசிரியர் வெற்றிவேல் அவர்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் அடுத்த நன்றி என் குடும்பத்தில், அம்மா, என்னோட கணவர், என் பையன், என்னோட நண்பர்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்த நன்றி என்னோட சுற்றத்தார் உங்களுக்கு தாங்க நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எல்லாரும் கொடுத்த ஆதரவுக்கு, சப்போர்ட்டுக்கு, ஃபீட்பேக்குக்கு, உற்சாகத்துக்கு, என்னை உற்சாகப்படுத்தினதுக்கு நன்றி. இது கண்டிப்பாக செலப்ரேஷன் எபிசோடாக தான் இருக்க போகுது. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட டைட்டில் மறைத்து வைக்கப்பட்ட கோடாரிகள். செல்யூகஸ் கலிங்க போர் வெற்றிக்கு விஷ் பண்ணும்போது இந்திரசேனி சந்தோஷத்தை காட்டாமல் இருந்தா, தலையை மட்டும் ஆட்டினான். செல்யூகஸோட முகத்தில் இருந்த பெரிய உற்சாகம் மாதிரி இவன் முகத்தில் மகிழ்ச்சிக்கான அறிகுறி எதுவுமே இல்லை. அப்போ இந்திரசேனை கிட்ட செல்யூகஸ் அதை கேட்டுட்டான். தேவி, போரில் பெரிய வெற்றி கிடைச்சிருந்தாலும் அந்த சந்தோஷம் உங்கள் முகத்தில் ஏன் இல்லை அப்படின்னு கேட்டான். அப்போ இந்திரசேனை எதையோ சொல்ல வாய் எடுத்தா. ஆனா அதுக்குள்ள முந்திக்கிட்ட விருகோதரன், தேவி, பெரியப்பா கலிங்க போருக்கே எங்களை அனுப்பிடுவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவரு கலிங்க போர் முடிஞ்சு எங்களை அனுப்பி வச்சிருக்காருன்னு போர்ல கலந்துக்க முடியாத வருத்தத்தோட சொன்னான். ஆமான்னு ஒத்த வார்த்தையில பதில் சொல்லிட்டு பேசாம இருந்தான். அப்போ செல்யூகஸ், தேவி, பேரரசர் அரியணை ஏறினப்பறம் நடந்த முதல் போர் இது. கலிங்க போர்ல எங்களை நேரடியா இறக்குவார்னு எதிர்பார்த்தோம். ஆனா அந்த போரை அவர் உங்களையும் பட்டத்து இளவரசர் குணாளரையும் வச்சு ஈஸியா முடிச்சிட்டாரு. இதுவரைக்கும் நாங்க மூணு பேரும் எந்த பெரிய போருக்கும் நேரடியா அனுப்பப்பட்டது இல்லை. சின்ன சின்ன போர்கள் தான் சண்டை போட்டிருக்கோம் நாங்க. கலிங்கத்துல தங்கி இருக்க பட்டத்து இளவரசரையும் சேர்த்தா தட்சசீலத்தோட பிரதிநிதி திவாராவை தவிர்த்து மோரிய பேரரசரோட இளவரசர்கள் நாலு பேரும் இங்கதான் இருக்கும். கலிங்கத்தை விடவும் இனிமே நடக்க போற தென்னாட்டு போர் அவ்வளோ முக்கியமானதா என்ன அப்படின்னு கேட்டான். உங்க மூணு பேரையும் இங்க ஒன்னா அனுப்பி வச்சதுல இருந்தே தென்னக போர் எவ்வளோ முக்கியம்னு தெரிஞ்சிருப்பீங்களே அப்படின்னா இந்திரசேனி. அப்புறம் சித்ராஞ்சகனை பார்த்து தென்னாட்டு போர் பத்தின கதையை இவங்களுக்கு சொல்லிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்டான். இல்ல தேவி, இது வரைக்கும் அந்த கொடுமையான போர் பத்தி எதுவும் சொல்லல அப்படின்னாரு அவர். ஏன் அப்படின்னா இந்திரசேனி, அது கெட்ட கனவு தேவி, அதை நினைச்சாலே என் உடம்பு நடுங்குது, கண்ணில் ரத்தம் வழியுது அப்படின்னாரு அவர். அந்த கெட்ட கனவோட கதையை மூணு பேருக்கும் சொல்லிடு அப்படின்னா இந்திரசேன். மகேந்திரன் அவங்க பேச்சில் குறுக்க வராமல் அமைதியாக இருக்கதை கவனித்த இந்திரசேனை, என்ன மகேந்திரா நீ மட்டும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டான். மோரிய பேரரசால் மட்டும் இல்லை, இது வரைக்கும் எந்த ஒரு வடநாடும் தோக்கடிக்க முடியாதது தமிழகம்னு எனக்கும் தெரியும் தேவி. தென்னகத்தை பற்றி முழுசாக தெரியலைன்னாலும் ஓரளவுக்கு அது எனக்கு தெரியும். அதனால எனக்கு எந்த கேள்வியும் இல்லை, உத்தரவு என்னன்னு மட்டும் சொல்லுங்க, எனக்கு தேவை இல்லைங்கிறதால அமைதியாக இருக்கேன்னு சொன்னவன் புன்னகைச்சான். அடுத்த திட்டம் என்ன தேவி, சீக்கிரம் சொல்லுங்க அப்படின்னா செல்யூகஸ். நுரைய கக்கிட்டு சீறிக்கிட்டு பாஞ்ச அலைகளால் படகுகளை அடிச்சிட்டு இருந்த கலிங்க கடலையே கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தா இந்திரசேனி. அப்புறம் பேரரசர்கிட்ட இருந்து தெளிவான கட்டளைகளை எதிர்பார்த்தேன். ஆனா அவர் உதவிக்கு உங்க மூணு பேரையும் அனுப்பி வச்சுட்டு வெற்றியை மட்டும் எதிர்பார்க்கிறாருன்னு சொன்னான். களத்துல இருக்கிறது நாங்க தானே தேவி, இந்த நிலைமையில பேரரசரால எப்படி கட்டளை போட முடியும்? முழு சுதந்திரத்தோட அவர் போரையே நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. இனி நம்ம தான் அடுத்து என்ன முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணணும். உத்தரவு போடுங்க, நாங்க நிறைவேற்றுறோம் அப்படின்னா விருகோதரன். விருகோதரன் சொன்னதை நான் ஏத்துக்கிறேன், இனி நம்ம தான் முடிவெடுக்கணும். தோக்கடிக்கவே முடியாதுன்னு திமிரோட திரிஞ்சவங்க கலிங்கர்கள். கலிங்க மன்னரை நம்ம பட்டத்து இளவரசர் குணாளர் வதம் பண்ணி கலிங்கத்தை அவர் காலடியில கொண்டு வந்துட்டாரு. இப்போ மிச்சம் இருக்க கலிங்க படையும் நம்ம கிட்ட வந்துருச்சு. செல்யூகஸ் சொல்லிட்டு இருக்கும் போதே குறுக்க வந்த மகேந்திரன், இப்போ நம்ம கிட்ட என்ன இல்லை, பெரிய படை இருக்கு, தேவையான ஆயுதங்கள் இருக்கு, அதை வழி நடத்த திறமையான படை தலைவங்க இருக்காங்க, திட்டம் போட நாம இருக்கோம், இன்னும் எதுக்கு தேவி நீங்க அமைதியா யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். அப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து இந்திரசேனை கிட்ட வந்த சித்திரக்கன்னி, இளவரசே,
நீங்க பர்மிஷன் கொடுக்கற பட்சத்துல நான் இந்த பேச்சுல கலந்துக்கலாமா அப்படின்னு எதிர்த்தாப்புல நின்ன செல்யூகஸ் கண்ணை பார்த்து தம் பார்வையால ஊடுருவி சொன்னான். செல்யூகஸ் சித்திரகன்னிய பார்த்தான், பின்னாடி நின்ன சித்ராஞ்சகனையும் திரும்பி பார்த்தான். அப்புறம் சித்ராவை பார்த்தவன், அனுமதியை எதிர்பார்க்க வேண்டிய தேவையில்லை, உன்னோட கருத்து என்ன தயங்காம சொல்லு அப்படின்னா. அப்போ சித்ராஞ்சகன் எதையோ பேச வாயெடுத்தாரு, ஆனா அதுக்குள்ள விருகதரன் தடுத்ததும் சித்ராஞ்சகன் வாயை மூடிட்டார். எதிர்த்தாப்புல நின்ன மூணு பேரையும் பார்த்த சித்திரக்கண்ணி, நம்ம கிட்ட படை பலம் இருக்கு, அதையும் வழி நடத்த அனுபவம் உள்ள பல பேர் இருக்காங்க. தேவி யோசிக்கிறதுக்கு காரணம் இருக்கு, அது ஒரே ஒருத்தன் தான். அவனை எப்படி எதுக்க போறோம் அப்படின்னு தான் தேவி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா. ஒருத்தனை நினைச்சா தேவி கலங்கி போயிருக்காங்க அப்படின்னு கேட்டான் செல்யூகஸ். அவன் யாரு அப்படின்னு கேட்டான். ஆமா அப்போ ஒரே ஒருத்தர் தான், உங்க வால்ல நெருப்பு வைக்க போறாரு அப்படின்னு நாம நினைக்கும் போது வெற்றிவேல் சென்னி அப்படின்னா சித்திரக்கண்ணி. யார் அவன் அப்படின்னு கேட்டான் செல்யூகஸ். சோழ இளவரசர் அப்படின்னா அவன். அவன் ஒருத்தன் என்ன அப்படி அப்படின்னு கேட்டான் செல்யூகஸ். தெக்க சேர சோழ பாண்டிய அப்புறம் வேளிர்களோட கூட்டுப்படைக்கு தலைமை தாங்கிட்டு அவன்தான் பெரும் படையோட நமக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்னா சித்திரக்கண்ணி. அவன் ஒருத்தனுக்கா நம்ம பெரும்படை தயங்கணும் அப்படின்னு கேட்டான் செல்யூகஸ். ஆமான்னு சொல்லி குறுக்க பேசின மகேந்திரனை எல்லாரும் பார்த்தாங்க. பேரரசர் அசோகர் நம்ம அத்தனை பேரையும் ஒரே போர்ல போய் சண்டை போட அனுப்பி இருக்கும்போதே அதோட காரணத்தை நாம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு காரணம் சோழ இளவரசனும் அவனுக்கு கீழே இருக்க மூவிந்தர் கூட்டுப்படையும் தான் காரணமா இருக்கும் அப்படின்னு அவன் தெரிஞ்ச கதையிலேருந்து சொல்லிக்கிட்டே இந்திரசேனையை பார்த்தான். ஆமான்னு சொன்ன சித்திரக்கண்ணி மகேந்திரனை பார்த்தா. உங்க திட்டம் என்ன தேவி அப்படின்னு கேட்டான் அவன் இந்திரசேனையை பார்த்து. அவன் படைபலம் தாக்க போற திட்டம் என்னன்னு இது வரைக்கும் முழுசா தெரியல. அவன் இது வரைக்கும் எந்த பெரிய போர்லையும் முழுசும் ஈடுபட்டதில்லை. இருந்தாலும் அவன் வீரத்தை நினைச்சு தென்னாடே நடுங்குது. கலிங்க மன்னன் இறந்தப்போ கூட முடிஞ்ச சென்னியை தோக்கடின்னு சொல்லிட்டு தான் உயிரை விட்டார். அவரோட முதல் பகைவனே சோழ இளவரசன்தான். ஒற்றர்களால் கூட சென்னியோட இடத்துக்குள்ள ஊடுருவ முடியலன்னு இந்திரசேனி சொல்லிட்டு இருக்கும்போதே சித்திரக்கண்ணி, ஆனால் அவன் ஒற்றர் தலைவன் ஒருத்தன் நம்ம பாசறைக்குள்ள ஊடுருவி வந்துட்டான் அப்படின்னா. சித்திரக்கண்ணி என்ன ஒளர்றன்னு கேட்டான் செல்யூகஸ். நான் ஒளரல, நிஜத்தை தான் சொல்கிறேன்னு சொன்னா அவன். எது நிஜம், ஒருத்தன் நம்ம இடத்துக்குள்ள ஊடுருவி வந்துட்டான்னு சொல்றதா அப்படின்னு கேட்டான் செல்யூகஸ். இளவரசே, இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, ஒரே தட்டில் கிரகாவோட வாழை பறக்க விட்ட சென்னியோட படைத்தலைவன் நாம் சிறைப்படுத்தி வச்சிருந்த ஒற்றனை சிறை மீட்டு கூட்டிகிட்டு போயிட்டான்னு குதூகலமாக சொன்னான் சித்திரக்கண்ணி. இளவரசர்கள் மூணு பேரும் அதிர்ச்சியோட ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் இந்திரசேனையை ஆச்சரியத்தோடு பார்த்தாங்க. அப்போ இந்திரா, அவள் சொல்கிறது நிஜந்தான் அப்படின்னா. என்ன திமிர் அவனுக்கு, அவன் எப்படி நம்ம இடத்துக்குள்ளே வந்தானோ அதே மாதிரியே அவன் இடத்துக்குள்ளேயும் நாம் நுழைஞ்சு சரியாக அவனுக்கு நாம் யாருன்னு சொல்லணும் அப்படின்னு வெகுண்டெழுந்தான் செல்யூகஸ். நிச்சயம் எச்சரிக்கையோட தான் இருக்கணும் அப்படின்னு யோசனையோட சொன்னான் விருகோதரன். அவங்க படைபலம் தாக்குதல் திட்டம் பற்றி முழுசாக விவரம் தெரியாத வரைக்கும் நம்மளால் தைரியமாக துணிஞ்சு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு நிதானமாக சொன்னான் மகேந்திரன். முதல்ல அவங்களோட படைபலம் என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும்னு கோபத்தோட சொன்னான் விருகோதரன். அதுக்கு நாம் அவன் இடத்துக்குள்ள அவனுக்கு தெரியாமல் போகணும் அப்படின்னா இந்திரசேனி. கரும்பண்ணி நதிக்கு அந்த பக்கம் யார் போனாலும் தான் கொண்டு போட்டுடுறாங்களே அப்படின்னா சித்திரக்கண்ணி. அப்போ சித்ராஞ்சகர், தமிழர்களோட பாதுகாப்பு வேற லெவலு, அதை மீறி போகிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னார். எதுக்கு ஒற்றங்களை அனுப்பணும், ஒற்றங்களை தானே கொண்டு போடுவான், தூதங்களை அனுப்புவோம், அவங்கள அவனால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டான் செல்யூகஸ். அவன் சொன்னது கேட்டதும் தூதனியா அப்படின்னு ஆச்சரியமானா இந்திரசேனி. ஆமான்னு சொன்னா செல்யூகஸ். இது சரியான யோசனை, தூதுவன் போயிட்டு வந்தா அவங்க நிலைமை படைபலம் ஆயுத பலம் இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்திரா. போர் பத்தி அத்தனையும் தெரிஞ்சவன் போயிட்டு வந்தா நம்ம பிளான் பண்ண வசதியா இருக்கும்னு மகேந்திரன் சொன்னதும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா செல்யூகஸ். அதை கேட்டு சிரிச்ச இந்திரசேனி, சென்னியை பத்தி உங்களுக்கு தெரியாது, அவனை நாடு கடத்தி நாட்டு எல்லையில் பாதுகாப்புக்காக நிறுத்தி வச்சுருக்காங்க, அவன்கிட்ட நேர்மையை எதிர்பார்க்க முடியாதுன்னு எச்சரிக்கை பண்ணான். நாடு கடத்தப்பட்ட இளவரசன் அவன் அப்படின்னா மகேந்திரன். ஆமாம் அப்படின்னா இந்திரசேனி. எதுக்கு அப்படின்னு கேட்டான் அவன். முழு காரணமும் தெரியல, ஆனால் அவன் தொந்தரவு தாங்க முடியாமல் தான் அவனை விரட்டி விட்டுட்டதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னா அவன்.
அவன் காட்டுல மதம் பிடிச்சி திரியிற ஒத்த காட்டியான மாதிரி. அவன்கிட்ட ஜாக்கிரதையா இல்லையோ நம்மளை போட்டு தள்ளிடுவான். நாம ஜாக்கிரதையா இருந்தா நமக்கு நல்லது அப்படின்னா மகேந்திர. தசவர்க்கிகளோட கிருகபுத்திரன் சென்னையை வேட்டையாட போயிருக்கான். இப்போ தூதுவனை அனுப்புறது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டாரு சித்ராஞ்சகன். கிரகபுத்திரன் போயிருக்கானா அப்படின்னு உற்சாகத்தோட கேட்டான் விருகோதரன். ஊன்னு தலையாட்டினா இந்திரசேனி. அப்போ செல்யூக்கஸ், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கிரகபுத்திரன் இதுவரைக்கும் தோல்வியே பார்க்காதவன். எத்தனை பேர் வேட்டையாடி இருக்கான். அவன் குறுவாள், விஷம் தோஞ்ச சங்கிலி வாள், இருட்டில் நிழல் கூட தெரியாத அளவுக்கு வேகமாக போற அவனோட வீரங்க, இது எல்லாம் இதுவரைக்கும் தோத்ததா சரித்திரமே இல்லை. அவன் கண்டிப்பாக சென்னியையும் கொண்டு போடுவான். சென்னி செத்ததும் அவன் பாசறையில் நிச்சயம் குழப்பம் வரும். அப்போ நாம் அதிரடி தாக்குதல் தொடுத்து சண்டை போட்டால் மொத்த படையையும் அழிச்சிடலான்னு உற்சாகமாக சொன்னான் செல்யூக்கஸ். அதிரடி தாக்குதலா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டா இந்திரசேனி. ஆமாண்ணா அவன். எப்படிப்பட்டது அது அப்படின்னு கேட்டா அவன். எப்படிப்பட்டதுன்னு கேட்டா நான் எப்படின்னு சொல்றது அப்படின்னு யோசிச்சான். இப்படி கேட்டா என்னன்னு நான் சொல்றது அப்படிங்கிற கதை மாதிரியே இருக்கு. எப்பா பக்கா பிளான் வச்சுட்டு தான் நீ அவகிட்ட பேசணும். அவ ஒன்ன மாதிரி இல்லை, புத்திசாலின்னு நாம நினைக்கும் போது அதிரடி தாக்குதல்னா எதிரிய நம்மளை தாக்க யோசிக்க நேரமே கொடுக்க கூடாது தேவி. அவங்க யோசிக்கிறதுக்குள்ள நாம மொத்த படையையும் அழிச்சு அவங்கள சின்ன பின்னமாக்கிடணும் அப்படின்னா செல்யூக்கஸ். பாரசீக காந்தார நாட்டு பகுதிகளில் திருடர்களையும் எல்லையில் கலகம் பண்ணவங்களையும் அவங்க எதிர்பார்க்காதப்போ அடிச்சு துவம்சம் பண்ணியே அப்படியா அப்படின்னு கேட்டா இந்திரசேனி. இல்லை தேவி, அது தாக்குதலே கிடையாது. பாரசீக மன்னன் டேரியஸ் தன்னோட பெரிய படையோட யவனத்தை பிடிக்க வந்த சமயத்தில் பெரிய கடற்பயணத்தை முடிச்சு அவங்க அப்போதான் கரையேறி இருந்தாங்க. அவங்க யவனத்தோட எத்தீனியர்கள் நடத்தின அதிரடி திடீர் தாக்குதலில் நில குழஞ்ச கிரேக்கப்பட திரும்ப மீண்டு வர பல வருஷம் ஆச்சு. அந்த அதிரடி தாக்குதலில் டேரியஸ் செத்தே போயிட்டான். அதே மாதிரி ஒரு திடீர் தாக்குதலை சோழன் சென்னி எதிர்பார்க்காதப்போ நாமளும் அடிப்போம். அந்த தாக்குதலில் ஒட்டுமொத்த தமிழகமும் நம்ம காலடியில் சரணடையணும்னு ஆக்ரோஷத்தோட சொன்னா செல்யூக்கஸ். நம்மளை எதிர்கொள்ள அவங்க தயாராயிட்டா அப்படின்னு கேட்டா மகேந்திரன். அவங்க தயாராகிறதுக்குள்ள நம்ம தாக்குதலை முழு வீச்சில் கொடுத்து அவங்கள நிர்மூலம் பண்ணி இருக்கணும். அவங்க முன்னெச்சரிக்கை ஆயிடக்கூடாதுன்னு தானே நாம நம்ம தூதுவனை அமைதி பேச்சுவார்த்தை நடத்த அனுப்பி வைக்க போறோம் அப்படின்னா விருகோதரன். நானும் இதை பத்தி ரொம்ப நேரமா யோசிச்சுட்டு இருக்கேன். நம்ம தாக்கி ஜெயிச்சுட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒருவேளை நாம தோத்துட்டா அடக்கி வச்சிருக்க ஒட்டுமொத்த நாடுகளும் நமக்கு எதிராக கிளம்பிடும். நிறைய விஷயங்கள் இதில் நாம் யோசிக்கணும் அப்படின்னா இந்திரசேனி. நம்ம மின்னல் வேக குதிரைப்படையை வச்சு தான் அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு அதிரடி தாக்குதல் கொடுப்போம். அவங்களால என்ன பண்ண முடியும்னு அப்படின்னு சொன்ன செல்யூக்கஸ், குதிரைப்படைக்கு நானே தலைமை தாங்க விரும்புகிறேன், மொத்த பாசறையும் அழிச்சிட்டு திரும்புறேன்னு கம்பீரத்தோடு சொன்னான். குதிரைப்படைக்கு பின்னாடி சப்போர்ட்டாக நம்மளோட பெரும்படையை கலிங்கத்திலேருந்து கொண்டு போய் கரும்பண்ணி நதிக்கரையில் நிலநிறுத்தி வைப்போம் அப்படின்னு மகேந்திரன் சொல்ல, அப்போ விருகோதரன் அதுக்கு இளவரசர் மகேந்திர தலைமை ஏற்கட்டும், நான் அவருக்கு துணையாக இருக்கேன் அப்படின்னா. அப்போ சித்திரக்கண்ணி, எங்கே பெரும்படையை நிறுத்தி வைக்கலான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா. கரும்பண்ணி நதியில் தென்கரையில் அப்படின்னு பதில் சொன்னான் விருகோதரன். கரும்பண்ணி நதியை எவன் கடந்து போக நினைச்சாலும் அவன் தன்னோட காதலியை பார்க்கறதுக்கு திரும்பி போக மாட்டான்னு சோழ படைத்தலைவர் நம்ம இடத்துக்கே வந்து எச்சரிக்கை பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னா சித்திரக்கண். என்ன தைரியம் அவனுக்கு, அந்த நதியை கடந்த அவன் இடத்துக்கே போய் அவனை நான் அடிக்கிறேன்னு கோபத்தோட சொன்னான் செல்யூக்கஸ். கிரகபுத்திரன் ஏற்கனவே கிளம்பி இருப்பான். நம்ம மோரிய படைத்தலைவர் தூதனா போயிட்டு வரட்டும். வீரமும் விவேகமும் உள்ளவர். அங்க நிலைமை எப்படி இருக்குன்னு நமக்கு செய்தி அனுப்பட்டும். முடிஞ்ச வரைக்கும் கிரகபுத்திரனும் சென்னியும் மீட் பண்றதுக்குள்ள படைத்தலைவன் தூதனா போயிட்டு திரும்பி வரட்டும். மின்னல் வேகத்துல எல்லாம் நடக்கட்டும்னு உத்தரவு போட்டா இந்திரசேனி. அவ உத்தரவை கேட்டதும் மண்டி போட்ட மோரிய படைத்தலைவன், உங்க உத்தரவு தேவி அப்படின்னு பணிஞ்சு சொன்னான். கிரகபுத்திரன் போறதுக்குள்ள கூட துணைக்கு சில வீரர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு தூதனா சென்னிய பார்த்துடு. கௌடல்ய தந்திரத்தை முழுசும் கத்துக்கிட்ட வந்தானே நீ? சென்னிக்கு பரிசு பொருளையும் கொண்டு போ. கௌடல்ய தந்திரத்தை எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ அத்தனை தடவை சொல்லு. படகு உடனே கடல்ல இறங்கட்டும், நீ கிளம்பு அப்படின்னு உத்தரவிட்ட. அவ சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த கப்பல்ல இருந்து படகு ஒன்று கடல்ல இறங்குச்சு. மோரிய படைத்தலைவன் ஒரு நூலெண்ணி வழியா
இறங்கி படையில உட்கார்ந்து கரைய பார்த்து போனான். எதிர்த்தாப்புல நின்னுட்டு இருந்தவங்களை பார்த்த இந்திரசேனை கண்டிப்பா மோரிய படைத்தலைவன் கிரகபுத்திரனுக்கு முன்னாடி போய் சோழ இளவரசனை பார்த்து அவனை பலவீனப்படுத்துவான், இல்ல அவன் ரகசியம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வருவான். சென்னி பலவீனமா இருக்க நேரத்திலேயே கிரகபுத்திரன் வேற அடிக்கும்போது அவனை நில கொலைய வச்சு அவனை தோக்கடிச்சிடலாம். அவன் தோத்துட்டானா மூவேந்தர் படை நில கொலையும். அந்த நேரத்துல நம்ம குதிரைப்படை அதிரடி தாக்குதல் கொடுக்கட்டும் அப்படின்னு இந்திரசேனி சொல்லிட்டு இருக்கும் போதே ரிணமூல திடீர் தாக்குதலுக்கு என்ன காரணம் சொல்றது தேவி, சரி போருக்கு என்ன காரணம் சொல்றது அப்படின்னு கேட்டார். மோரிய நாட்டோட தூதனை சோழ இளவரசன் கொலை பண்ணிட்டான்னா அதை பார்த்துக்கிட்டு மோரியப்படை சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கோபத்தோட கேட்டா இந்திரசேனி. தேவி அப்படின்னா மோரிய படைத்தலைவன் அப்படின்னு பாதியில தயங்கினாரு ரிணமூல. அவன் திரும்ப வரமாட்டான். நம்ம தென்னாட்டு போர்ல முதல் களப்பலி அவன்தான். அதையும் மீறி உயிரோட வந்தா அது அவன் சமத்து அப்படின்னா இந்திரா. ரிணமூலர் பேச்சு மூச்சு இல்லாம அமைதியா இருந்தார். நீங்க இளவரசர் செல்யூக்கஸுக்கு உதவியா குதிரைப்படையோட போங்க, 2000 குதிரைகளோட போய் தமிழர்களோட மூவேந்தர் பாசறைய சூறையாடிட்டு வாங்க. அவங்க மீளவே முடியாத அளவுக்கு உங்க தாக்குதல் இருக்கட்டும். கலிங்கத்துல இருக்க படை உடனே தென்னாடு நோக்கி போகட்டும். கரும்பண்ணி நதிக்கு தெக்க பாசறை அமைக்கலாம். குதிரைப்படை அதிரடியா தாக்கி அவங்களோட வலிமையான அரணை உடைச்சு நில கொலைய வைக்கட்டும். நம்ம மோரிய பெரும்படை முன்னேறி போகட்டும். மோரிய படைக்கு மகேந்திரன் தலைமை தாங்கட்டும். அவருக்கு துணையா விருகோதரன், சித்ராஞ்சகன், சித்திரசேனன் இவங்கெல்லாம் இருக்கட்டும். நானும் சித்திரக்கண்ணியும் கோட்டையில ஓய்வெடுக்கிறோம். வெற்றி செய்திய சீக்கிரமே அனுப்பி வைங்க அப்படின்னு கட்டளையிட்டார். அப்போ ரிணமூலர், உங்க உத்தரவு தேவி, நான் இப்பவே குதிரைப்படையை தயார் பண்றேன்னு பணிஞ்சு சொன்னபடியே அங்கேருந்து படக்கு ஒன்ன கீழே இறக்கி அங்கேருந்து கிளம்பினார். அப்போ சித்ராஞ்சகன், தேவி சோழ நாட்டுக்கும் துளு நாட்டுக்கும் எப்பவும் பிரச்சனை தான். சோழ இளவரசனை பார்த்து தூதுவனை அனுப்புற மாதிரி துளு நாட்டுக்கும் ஒரு தூதுவனை அனுப்பி வச்சா என்ன? துளு நாட்டோட முதலமைச்சர் கோசர் தலைவர் நம்ம ஆளு தான். அவரோட தூதுவன் ஒருத்தனை பாடலியில பார்த்துருக்கேன். அந்த தூதுவனையும் சோழ நாட்டுக்கும் துளுநாட்டுக்கும் உள்ள பிரச்சனையும் நம்ம பயன்படுத்திக்கிட்டா என்ன? துளுநாடு மட்டும் நமக்கு பணிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஒரு நல்ல வலிமையான தளம் கிடைச்சிரும் தென்னகத்துல அப்படின்னாரு. சோழ நாட்டுக்கும் துளுநாட்டுக்கும் பிரச்சனைங்கிற, ஆனா துளுநாட்டு படைத்தலைவன் அன்னி மிகிலியன் சோழன் சென்னிக்கு ஒற்றனா வேலை பார்க்கறானே அப்படின்னு கேட்டா இந்திரசேன். தேவி அதுதான் மூவேந்தர்களுக்கு உள்ள ஒரு உடன்படிக்கை. கரும்பண்ணி நதி பக்கத்துல நிலை கொண்டிருக்க கூட்டுப்படைக்கு யாரு தலைமை தாங்குறாங்களோ அவங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தோட படைத்தலைவர்களும் கட்டுப்படணுங்கிறது விதி. அதனாலதான் சோழன் சென்னிக்கு துளுநாட்டு மன்னனும் படைத்தலைவனும் பணிஞ்சு போறாங்க அப்படின்னாரு சித்ராஞ்சகர். சரி, படைத்தலைவர் ஒருத்தரோட தலைமையில குழு ஒண்ணு துளு நாட்டுக்கு அமைச்சிருங்க அப்படின்னு சித்ராஞ்சகனை பார்த்து சொன்னா இந்திரசேனி. இன்னைக்கே படை நகர ஆரம்பிக்கட்டும். வீழ்ச்சியிலேருந்து மோரிய பேரரசு தென்னாட்டில் தலை நிமிரட்டும் அப்படின்னு சொன்னவ கப்பலில் அவ ரூமுக்குள்ளே போனான். தன்னோட ரூமுக்குள்ளே போனவ மூணு இளவரசர்களுக்கும் ரகசிய உத்தரவுகளை போட்டான். அந்த உத்தரவுகளை கேட்டதும் ஏன் பேரரசர் அசோகன் இந்திரசேனையை இந்த படையை வழிநடத்த சொல்லியிருக்கான் அப்படிங்கிற காரணத்தை மூணு இளவரசர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த அதிரடி ரகசிய திட்டத்தினால தென்னாட்டு படை நிச்சயமாக அழிஞ்சிடும்னு முழுசாக நம்பின சித்திரக்கண்ணி அவ காதல நற்கிள்ளிய நினைச்சு கவலைப்பட்டு அழுக ஆரம்பிச்சான். ஓ, இந்த ஹரிவரியில இவ காதல மறந்துட்டோம் பாருங்க. சரிம்மா, உன் காதலனோட வீரம் உனக்கு தெரியாததா? இதுக்கெல்லாம் அழுதுகிட்டு சின்ன பிள்ளை மாதிரி. சரி, இந்த துளு நாட்டுக்கு அனுப்பின தூதுவனை தான் நம்ம வெற்றிவேல் சென்னி வந்தப்போ நன்னன் அவையில போட்டு தள்ளுனாங்களா? சரி சரி, இப்பதான் எனக்கு புரியுது. சரி, துளு நாட்டுக்கு வந்த தூதனுக்கு இந்த நிலைமைன்னா சென்னையை பார்க்க வந்த கரும்பண்ணி நதிக்கு போன தூதனோட நிலைமை என்னாச்சோ தெரியலையே. சரி பார்க்கலாம். தூரத்து மலைமுகட்டில் வானம் கருத்து கிடந்தாலும் நீர்வரத்து அதிகம் இல்லாமல் கோதாவரி நதி சீரான வேகத்தில் பாஞ்சிட்டு இருந்தது. தசவர்க்கிகள் அத்தனை பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தராக கோதாவரி நதியை கிராஸ் பண்ணிட்டு இருக்கும்போது மூணாவதாக குதிரை மேலே உட்காந்துருந்தவன் கரையில் ஒருத்தன் குதிரை மேலே உட்காந்து நம்மளையே கவனிச்சுட்டு இருக்கான், ஜாக்கிரதையாக இருங்கன்னு எல்லார்கிட்டையும் சொன்னான். அப்போ குதிரை கூட்டத்தில் கடைசியாக வந்துட்டு இருந்த கிரகபுத்திரன், நான் சொல்ற வரைக்கும் யாரும் எந்த விதமான தாக்குதலும் தொடுக்க கூடாதுன்னு எல்லாரையும் எச்சரிச்சான். இதை கேட்ட தசவர்க்கிகள் எல்லாரும் எச்சரிக்கையானாங்க. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா ஜாக்கிரதையா மறுக்கறைக்க போனாங்க. அப்போ அந்த கரையில நின்றுட்டு இருந்தவன் நீங்க யாருன்னு பெரிய அதிகாரத்தோட கேட்டான்.
அப்போ கடைசியா வந்துட்டு இருந்த கிரகபுத்திரன், நாங்க எல்லாரும் நாடோடிகள் அப்படின்னா, எங்க இருந்து வர்றீங்க அப்படின்னு கேட்டான் அவன். மகதத்துல இருந்து கிளம்பி கலிங்கம் வழியா வந்துட்டு இருக்கோம். போர்ல கலிங்க மன்னர் வீர மரணம் அடைஞ்சிட்டாரே, இப்போ கலிங்கத்தோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டான் அவன். கலிங்க இளவரசிய மோரிய இளவரசர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்போ கலிங்கம் முழுக்க இதே பேச்சுதான் இருக்குன்னு சொன்னா கிரகபுத்திரன். பாவம் கலிங்கத்தோட இளவரசி அப்படின்னா அந்த வீரன். மோரிய இளவரசரை கல்யாணம் பண்ணிக்க கலிங்க இளவரசி தவம் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு மோரிய வீரங்க என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னா கிரகபுத்திரன். குணாளன் இந்திரனாவே இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் தன்னோட நாட்டை தோக்கடிச்சு அடிமைப்படுத்தி அப்பாவை கொன்னவனை கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணு இஷ்டப்படுவா? அதுவும் அப்பா இறந்து 2 வாரம் கூட ஆகாத நிலைமையில அவ மனமேடைக்கு போக வேண்டியிருக்கு, அவளோட கெட்ட நேரம் தான் அப்படின்னு கரையில நின்று இருந்தவன் சொன்னான். அப்போ கிரகபுத்திரன் பெரியவரை நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கேட்டான். நான் இங்க இந்த ஏரியாவோட காவல் தலைவன், பக்கத்து கிராமத்துக்காரன் அப்படின்னு அவர் தன்னோட மீசையை தடவிக்கிட்டே சொன்னார். அவரோட பேத்தி தாத்தா அப்படின்னு கூப்பிட்டபடியே நதிக்கரையில அவரை பார்த்து ஓடி வந்தான். பேத்தியை பார்த்ததும் குதிரையிலேருந்து குதிச்ச காவல் தலைவர் ஓடி வந்த பேத்தியை தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு, நான் காவலுக்கு போகும்போது பின்னாலேயே ஓடி வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது, அடுத்த தடவையும் நீ இப்படி பண்ணா வழிப்போக்கர்கள் கிட்ட வித்துடுவேன் அப்படின்னு எத்தாப்புல நின்ன தசவர்க்கிகளை பார்த்துக்கிட்டே சொன்னார். அப்போ கிரகபுத்திரன், இவ உங்க மகன் வைத்து பேத்தியா அப்படின்னு கேட்டான். இல்ல, பொண்ணோட பொண்ணு, எனக்கு ஒரே பொண்ணு தான் அப்படின்னாரு பெரியவர். நாட்டை காப்பாத்த ஒரு பையன் இல்லைன்னு உங்களுக்கு வருத்தமா அப்படின்னு கேட்டான் கிரகபுத்திரன். நான் வடுக மன்னனோட சேர்ந்து மோரியர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது மாதிரி என் பையன் பிறந்திருந்தா அவனும் அடிமைப்பட்டு கிடக்க வேண்டியதுதான், பையன் இல்லாதது எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு வடுக காவல் தலைவர் சொல்லிட்டு இருக்கும்போதே குதிரையில கட்டி எடுத்துட்டு வந்த இனிப்பு உருண்டைகள் எள்ளு உருண்டைகள்ல சிலதை எடுத்து குழந்தைகிட்ட நீட்டினான் கிரகபுத்திரன். குழந்தை சிரிச்சுக்கிட்டே தாத்தாவை பார்த்தது. வாங்கிக்கோன்னு காவல் தலைவர் சொல்ல குழந்தை வாங்கிக்குச்சு. திரும்ப வரும்போது நீங்க அத்தனை பேரும் கண்டிப்பா என் கிராமத்துக்கு வந்து சிறப்பிச்சுட்டு போகணும்னு காவல் தலைவர் சொல்ல, கண்டிப்பா வந்துட்டு போறோம் காவல் தலைவரேன்னு சொல்லிட்டு கிளம்பினான் அவன். கிரகபுத்திரனை தொடர்ந்து தசவர்க்கிகள் எல்லாரும் போனாங்க. அவங்க போறதையே கையில குதிரையை பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருந்தவர் குழந்தைய தோளில் போட்டுக்கிட்டு நின்னார். அப்போ அந்த குழந்தை, தாத்தா அவரோட கோடாரி ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னா. கோடாரியா அப்படின்னு கேட்டார் அவர். அவர் எனக்கு எள்ளூருண்டை எடுத்தப்போ நான் கவனிச்சேன் தாத்தா, அவரோட குதிரையில கூர்மையான கோடாரிய மறைச்சு வச்சிருந்தாரு, பக்கத்துல சின்ன சின்ன குருவாளை அடுக்கி வச்சிருந்தாரு அப்படின்னு சொன்னிச்சு குழந்தை. உடனே குழந்தைய தூக்கி குதிரையில உட்கார வச்ச காவல் தலைவர் விசில் அடிச்சார். அடையுங்களா, ஒரு குழந்தை கண்ணில் மாட்டினீங்க பாருங்க நீங்க, இவ்வளவுதானடா உங்க ராஜதந்திரம் கிரகபுத்ரா? சரி, குழந்தைகிட்டே மாட்டிக்கிட்ட, எங்க சென்னி உங்களை எப்படி அடிச்சு துவம்சம் பண்ண போறாரோ தெரியல. சரி, என்ன நடக்குதுன்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். இந்த எபிசோட் நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் யூடியூப் சேனலில் போய் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ரொம்ப உற்சாகத்தை கொடுக்கும். அந்த வார்த்தையால் தான் என்னால் இன்னும் படித்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்ல முடியுது. நன்றி, வணக்கம். இந்த பாட்காஸ்ட் ஸ்ரீ வெற்றிவேலின் வெண்வேல் சென்னி வரலாற்று புதினங்களை அடிப்படையாக கொண்டது. அதை தழுவி கவிதா ஜீவாவால் ஒளிப்பதிவாய் மறு உருவாக்கம் செய்யப்பெற்றதே வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட். இது போல இன்னும் பல சுவாரஸ்யமான பாட்காஸ்ட்களை கேட்க ivmpodcast.com அப்படிங்கிற இணையதளத்துக்கு வாங்க, இல்ல ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கவிதாஸ் கதை பாட்காஸ்ட் அப்படிங்கிற யூடியூப் சேனல்லையும், நீங்க விரும்புற மற்ற எல்லா மேஜர் ஆடியோ பிளாட்ஃபார்ம்லையும் பின்னூட்டத்தில் பதிவிடலாம். அண்ட் மறக்காம வெண்வேல் சென்னி தமிழ் பாட்காஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நன்றி.